ஈசலா கப் நம்தேதான் நோ டவுட்டுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆர்சிபி. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட சேப்பாக்கில் 3 out of 3 வின்ஸ். வான்கடே பேட்டிங் பேரடைஸில் ஏபிடி மேக்ஸ்வெல் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கவே பயமாக இருந்தது. ஒன்றும் பண்ண வேணாம், நானும் கேப்டனுமே மேட்சை முடிச்சுக்கிறோன்னு செம பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தேவதர் படிக்கல். பவுலிங்கில் மாசு, பேட்டிங்கில் கெத்து. அப்போ கப்பு ஓஹோ இதானா? ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் ரிவ்யூ. வெல்கம் டு டிசிஎன் டர்னிங் பாயிண்ட். வாங்க ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்டான கக்கக்க போக்குள்ள போகலாம். கக்கக்க போல ஆர்சிபியை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட். மான் கராத்தில ஒரு டைலாக் வரும், லைவா யாராவது மர்டரை பார்த்துருக்கீங்களான்னு, அதே மாதிரி தான் இருந்தது. ஆர்ஆரோட ரீசன்ட் ஃபார்ம் மற்றும் ஆர்சிபியோட ரீசன்ட் ஃபார்மை வச்சு பார்த்தா இந்த மேட்ச்ல எந்த சர்ப்ரைஸும் இல்லை. ஒரே சர்ப்ரைஸ், கோலி டாஸ் ஜெயிச்சது மட்டும்தான். அது நமக்கு இல்லை, கோலிக்கே கூட சர்ப்ரைஸாக தான் இருந்தது. மற்றபடி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் கம்ப்ளீட் டாமினேஷன். லாஸ்ட் 2 இயர்ஸாக சைனி தான் ஆர்சிபியோட ப்ரிஃபர்டு பவுலராக இருந்தார். பட் இப்போ அவர் பிளேயிங் லெவனில் இல்லை. ஏன்னு சிராஜ் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. பட்லர் மில்லர்னு ரெண்டு கீ விக்கெட்ஸையும் சிராஜ் தூக்க சேட்டா சாம்சன் விக்கெட்டை வாஷி எடுத்தார். அப்போவே தெரிஞ்சிருச்சு ஆர்ஆர் மிடில் ஆர்டர் பெருசாக அடிக்க மாட்டாங்க. சர்ப்ரைசிங்லி சிவம் தூபே ரயன் பராக் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனால் ஆர்சிபி கரெக்ட் ஜங்ஷர்ஸில் விக்கெட் எடுத்தாங்க. 177 இந்த பிச்சில் சுமாரான ஸ்கோர் தான். பட் இவ்வளோ சுமாரான ஸ்கோராக இருக்கும்னு படிக்கல் அண்ட் கோலி பேட்டிங் ஆடும்போது தான் தெரிஞ்சுது. மேக்ஸ்வெல் அண்ட் ஏபிடி தான் சேப்பாக் லெக்கில் கெத்து காட்டினாங்க. பட் இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சான்ஸே கொடுக்கல கோலி மற்றும் படிக்கல். படிக்கல் அடியை பார்த்துட்டு கோலி அழகாக செகண்ட் ஃபிடில் ஆடி கொடுத்தாரு. தேவதர் படிக்கலுக்கு அவரோட ஷார்ட் ஐபிஎல் கரியரில் பெஸ்ட் நாக். ஆப்போசிட் டீமில் மோரிஸ் தவிர பெருசாக யாரும் த்ரெட்டனிங் பவுலர் இல்லை. இருந்தும் படிக்கல் இன்னைக்கு ஆடின விதம் அவுட்ஸ்டாண்டிங். 4 out of 4 வின்ஸ். இப்போ அடுத்த மேட்ச் காவேரி டார்பி. சிஎஸ்கேவா ஆர்சிபியா? கோலியா தோனியா? செம சூப்பராக இருக்க போகுது. சோனமுத்தா போச்சா செக்மெண்ட்ல ஆர்ஆருக்கு வருவோம். என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸஸை பார்த்தா நிச்சயம் இவங்களை சோனமுத்தா போச்சா செக்மெண்ட்ல அடிக்கடி பேசி ஆகணும்னு தோணுது. பேட்டிங்கில் சாம்சன் அண்ட் பட்லர் மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருக்காங்க. பவுலிங்கில் மோரிஸ் மட்டும் தான் திரட்டனியாக இருக்காரு. இன்னைக்கு மேட்ச்சில் பட்லர் அண்ட் சாம்சன் அடிக்கலை, ஸோ பெரிய டோட்டலாக ஸ்கோர் பண்ண முடியல. ஒரே பாசிட்டிவ் ரயன் பராக், தூபே அண்ட் தெவாட்டியோட பேட்டிங் நாக்ஸ். இருந்தும் இந்த பிச்சில் ஆர்ஆர் அடித்த 177 ரொம்ப ஆவரேஜான ஸ்கோர். பவுலிங்கில் ஸ்ரேயாஸ் கோபாலை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த மூவ் பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. சக்காரியா, முஸ்தபிசூர், மோரிஸ்னு யார் போட்டாலும் ஆர்சிபி பேட்ஸ்மேன் கொஞ்சம் கூட திணறலை. அஃப்கோர்ஸ் பிச்சு செம பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ஜேமிசன், சிராஜ் மாதிரி போலர்ஸ் இதே பிச்சில் தான் பெட்டராக போட்டாங்க. ஸோ ஆர்ச்சர் இல்லாமல் ஆர்ஆர் ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. அவர் இருந்தாலாவது 7 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. இப்போ 7 விக்கெட்ஸும் இல்லை. இந்த கண்டிஷன்ஸில் கோலி அண்ட் படிக்கல் ஆடினா ரொம்ப கஷ்டம்தான். ஒருவேளை ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடிருந்தா என்ன ஸ்கோர் அடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சாலே பயமாக இருக்குது. ஆஃப்டர் ஈச் பாசிங் மேட்ச் ஆர்ஆர் பிளே ஆஃப்க்கு போவாங்கங்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே தான் ட்விஸ்ட் செக்மெண்ட்ல நம்மளோட ட்விஸ்ட் மொமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ட்விஸ்ட் மொமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபியோட பேட்டிங் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிச்சு. இன்னும் 40 ரன் ஆர்ஆர் அடிச்சிருந்தாலும் ஆர்சிபி சேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆர்ஆர் பேட்டிங்கோட மொமெண்டம் ஸ்டாப் பண்ண சிவம் தூபேவோட விக்கெட் ஒரு மைனர் டேர்னிங் பாயிண்ட். அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடிருந்தா ஸ்கோர் 200க்கு க்ளோஸாக போயிருக்கும். அவரோட அந்த மிஸ் டைம்டு ஷாட்டை மேக்ஸ்வெல் நல்லாவே கேட்ச் பண்ணாரு. அதுதான் இன்னைக்கு டேர்னிங் பாயிண்ட் வேணா சொல்லலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களையா. அடுத்தது த டாக்கிங் பாயிண்ட் செக்மெண்ட். அனலைஸ் பண்ண வேண்டிய டாக்கிங் பாயிண்ட் ஆர்ஆரோட பிளேயர்ஸ் காம்போசிஷன். டெஃபினெட்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இல்லாத எந்த டீமுமே வீக்காக தான் இருப்பாங்க. பட் இவ்வளோ வீக்காவா? லாஸ்ட் இயர் பஞ்சாப், எஸ்ஆர்எஸ் மாதிரி டீம்ஸ் தோக்கும்போது தே கேன் கம் பேக்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. பட் இந்த டீமை பார்க்கும்போது அந்த பிலீஃப் ஒரு நார்மல் ஐபிஎல் ஃபேனுக்கு வருமானே தெரியல. மேபி பட்லர் ஆர் சாம்சன் அடித்தா கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பவுலிங்கில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. மேபி லாஸ்ட் இயர் நல்லா போட்ட கார்த்திக் தியாகி எடுத்துகிட்டு வரலாம். இருந்தும் ஆர்ஆர் லுக்ஸ் ரியலி வீக். ஜெய்ஸ்வால், கார்த்திக் தியாகி மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வந்து ரிசல்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல பிளேயர்ஸுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய தருணம். முதல் அவார்ட் விஸ்வரூபம் ஆர் உலகநாயகன் அவார்ட். அன்னோட்டிஸ்ட் பிளேயர் ஆஃப் த டே. இந்த அவார்ட் கோஸ் டு முகமது சிராஜ் ஃபார் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெல். இன்னைக்கு மேட்சை ஆல்மோஸ்ட் பவர் பிளேலேயே முடிச்சு கொடுத்துட்டாரு சிராஜ். சேப்பாக்கில் டீசெண்டாக போட்டாரு. பட் இப்போ வான் கடையில் இந்த கண்டிஷன்ஸில் ஹீல் பி ஈவன் மோர் யூஸ்ஃபுல். அன்னோட்டிஸ்ட் பிளேயர் ஆஃப் த டே ஃபார் ஹிஸ் 3 விக்கெட்ஸ் முகமது சிராஜ். நெக்ஸ்ட் மாஸ்டர் த பிளாஸ்டர் அவார்ட்.
பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி டே. இதுல சந்தேகமே வேணாம், ஒரே ஒரு பிளேயருக்கு தான், தேவ்தட் படிக்கல். கோவிட் பாசிட்டிவ்ல இருந்து அவர் மீண்டு வந்து இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் செம பாசிட்டிவா இருக்க காரணம் தேவ்தட் படிக்கல். விஜய் ஹசாரே டிராஃபியில் ஆரம்பிச்ச அந்த மொரட்டு ஃபார்ம் இப்ப வரைக்கும் கண்ணியாவது. கோலி, ஏபிடி, மேக்ஸ்வெல் அண்ட் படிக்கல்னு இப்போ ஆர்சிபி செம ஸ்ட்ரென்தனிங்கா இருக்காங்க. அவரோட ஹண்ட்ரடுக்கு தான் இன்னைக்கு மாஸ்டர் த பிளாஸ்டர் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே. இப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் செக்மெண்ட்டுக்கு போவோம். நேத்தி மேட்ச்ல நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்துச்சு, ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி நடந்திருக்கு, 2-2 இன் தி லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃபார் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ். இந்த ஐபிஎல்ல ஆர்ஆர், பிபிகேஎஸ், எஸ்ஆர்எச் இந்த மூணு டீம்ஸும் கொஞ்சம் புவர் ரன்ல இருக்காங்க. எஸ்ஆர்எச் ஆவது வில்லியம்சன் அண்ட் தலைவன் கேதார் ஜாதவோட அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் பிபிகேஎஸ் என்ன ஆவாங்க, ஆன் பேப்பர் செம பேட்டிங் லைன் அப், ஆனா கெயில் இன்னும் ஃபயர் ஆகல. நிக்கோலஸ் புரன் டக், கோல்டன் டக், டைமண்ட் டக்னு எல்லா டக்கும் எடுத்துட்டாரு. பவுலிங் இதை விட புவர், குவிக்கா வெற்றி பாதைக்கு திரும்பலனா பிபிகேஎஸ் பிளே ஆஃப் கனவைய மறந்துட வேண்டிதான். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சாம்பியன்ஸை அடிச்சாகணும். ஒரு பாசிட்டிவ் விஷயம், மும்பையும் அவங்களோட பெஸ்ட் ஃபார்ம்ல இல்ல, இன்னும் எம்ஐ மிடில் ஆர்டர் ஐபிஎலுக்கே வரல. பவுலிங்கால தான் தப்பிச்சிட்டு இருக்காங்க. வேற எந்த டீமோட பவுலிங் எம்ஐ கிட்ட இருந்திருந்தாலும் அவங்க நாலு மேட்சுமே தோத்துருப்பாங்க. பட் எம்ஐக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். பிபிகேஎஸ் பவுலிங் ஆவரேஜா இருக்கிறதால எம்ஐ பேட்ஸ்மென்களும் நல்ல ஃபார்முக்கு வர ஒரு சூப்பர் வாய்ப்பு. கண்டிப்பா நம்ம ப்ரிடிக்ஷன் அல்லது ஃபேவரட்ஸ்னா மும்பை இந்தியன்ஸ் தான். பிபிகேஎஸ் ஜெயிச்சா கண்டிப்பா டோர்னமெண்ட் ஓபன் ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் AICTEயோட சேர்ந்து GUVI இன்ஸ்டியூட் நடத்துற ஃப்ரீ ஆன்லைன் ஒர்க் ஷாப் April 24 and 25 நடக்க இருக்கு. இந்த ஒர்க் ஷாப்ல 1,000,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இது ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அட்டம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப்பை பைத்தான் மூலம் இந்த கோர்ஸில் சொல்லித்தர இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், பைசா கிடையாது. ஆல்சோ ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு சர்டிஃபிகேட்டும் அண்டர் சர்டிஃபிகேட் ஃபார் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்ட்டிசிபேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்னே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு ஷேர் தட் குவி ஹஸ் லான்ச் AI ஃபார் இந்தியா ஈவெண்ட் along with AICTE. So what this means to you is you can learn programming skills and implement technology solutions using artificial intelligence in less than 24 hours and be a part of Guinness World Record. Yes, you heard it right. Together in this initiative, we are all creating a Guinness World Record and it's completely free. So register today and be a part of this technology initiative now. ஓகே, ஷோ ரெண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஷோவும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி இஸ் பேக் டு த டாப் ஆஃப் த டேபிள். ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்க ஃபீலிங் என்ன? ஈசாலா கப் ஆர்சிபிக்கு தானா? அடுத்த மேட்சுக்கான உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ஆர்ஆர் இந்த முறை பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண சான்ஸ் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஃபைனலி எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்ல பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் அண்ட் யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசினா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.